குரோதி வருடம் சித்திரை மாதம் 19 நாள் 2/5/2024 வியாழக்கிழமை நாள் முழுவதும் தேய்பிறை நவமி திதியும் நாள் முழுவதும் அவிட்டம் நட்சத்திரமும் சித்தயோகமும் மரணயோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரையும், கௌரி நல்ல நேரம் பகல் 12:30 மணியிலிருந்து 1:30 மணி வரையும், மாலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரையும், ராகுகாலம் பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை, குளிகை காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய தினம் சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரமாக தைலம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிருகசிரேஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தின கிரக நிலைகள்: மேசத்தில் குரு, கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் புதன், செவ்வாய், ராகு. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக திருவோணம், அஸ்தம், ரோகிணி என்று சொல்லக்கூடிய சந்திரனின் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய நாள் அமைகிறது. அவரவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் திருமணம், புதிதாக வீடு வாங்குதல், வாகனம் வாங்குதல், தொழில்களை தொடங்குதல், கலைகளை பயில ஆரம்பித்தல், உளவு தொழில்களை புதிதாக தொடங்குவது போன்ற அனைத்து விதமான சுப காரிய நிகழ்வுகளுக்கும் மிகப்பெரிய அளவில் அனுகூலத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரவல்ல தினமாக மேற்சொன்ன 3 நட்சத்திர அன்பர்களுக்கும் இன்றைய நாள் விளங்கும். இன்றைய தினம் வியாழக்கிழமை அப்படிங்கிற அமைப்பில் வழிபாடு விசேஷங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் சன்னதியில் 4 கருட சேவை, திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் புஷ்பாங்கி சேவை, திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமான் பால் அபிஷேக ஆராதனை, சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் தங்க கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம். பொதுவாகவே இன்றைய தினம் வியாழக்கிழமை அப்படிங்கிற அமைப்பில் குரு ராகவேந்திரர் வழிபாடு செய்வது சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் சேமங்களையும் ஏற்படுத்தும். இன்றைய தினம் வியாழக்கிழமை அப்படிங்கிற அமைப்பில் எது போன்றதொரு செயல்களை தொடங்கினால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, நோய்க்கு மருந்துண்ண உகந்த தினம், கட்டிடம் கட்டுவதற்கு சிறந்த தினம், வாகனம் பயிலுவதற்கு உகந்த நாள், அபிஷேகம் செய்வதற்கு சிறந்த தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், தனிநபர் ஜாதகங்களில் பார்க்கும் பொழுது 6 பாவகம் அதிக சுபத்தன்மையோடு இருக்கின்றவர்களுக்கு ப்ரொஃபஷனல் ஜாப்னு சொல்லக்கூடிய வேலைக்கு செல்லக்கூடிய உத்தியோக பணிகளில் மிக உயர்வான ஒரு சூழலை அந்த கிரக நிலைகள் கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கின்றோம். 6 பாவகம் யாருக்கு அதிக வலிமையும் பொலிவும் பெற்று விளங்குகிறதோ அவர்கள் வந்து மிக நிச்சயமான தன்மையில் வேலை அமைப்புகளில் நல்லதொரு பெயரோடும் புகழோடும் இருப்பார்கள். அரசு மற்றும் தனியார் துறை எதில் பணியாற்றினாலும் நல்ல ஒரு கௌரவமான சூழலில் பணிபுரிகின்ற இடங்களில் உயர்ந்த பதவியிலும் பொறுப்புகளிலும் இருப்பார்கள். 6 பாவகம் எப்பொழுதுமே அதிக சுபக்கிரக தொடர்போடு இருப்பது நீடித்த வேலை அமைப்பு. வாழ்நாள் முழுவதுமே வேலை அமைப்புகளில் உறுதித்தன்மை, எப்பொழுதும் வேலை போகாத நிலை, நீடித்த வருமானத்தோடு கூடிய வேலை, கௌரவமான சூழல், இப்படி நல்ல நல்ல பலன்கள் எல்லாம் உத்தியோகத்தின் மூலமாக கிடைக்கின்ற அமைப்புகளுக்கு 6 பாவகம் அதிக சுப வலுவோடும் சுபத்தன்மையோடும் இருப்பது அவசியம். இலவச வேத ஜோதிடம் முகநூல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தினசரி இலவச பலன் சொல்லுகின்ற அமைப்புகளுக்காக நிறைய அன்பர்கள் கேள்வி கேட்டு வருகின்ற சூழல்களில், முழுமையாக பிறந்த நாள் விவரங்களை யாருமே சரியாக பதிவிடாத சூழலில் பலன் தர இயலாத அப்படிங்கிறது மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது பிறந்த நாள், பிறந்த தேதி விவரங்கள், பிறந்த இடம், உங்களுக்கான ஜாதக ரீதியான கேள்விகள் என்ன, இது போன்றதொரு முழுமையான கேள்விகள் இருக்கின்றவர்களுக்கு தான் பலன்கள் தேர்வு செய்து வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா காலை வேளையில் ஆடியோ வடிவில் அனைவருக்குமான சந்தேக அமைப்பான விஷயங்களை முழுமையாக தொகுத்து ஆடியோவில் உங்களுக்கு வெளியிடுகின்றோம். அந்த சூழல்களில் நீங்கள் கேட்கின்ற கேள்வி தெளிவாக இருக்க வேண்டும், புரியும் வண்ணம் இருக்க வேண்டும். பிறந்த நாள் விவரங்கள் முழுமையாக இருப்பது நல்லது. பணம் செலுத்தி பார்க்க இயலாத நிலையில் இருக்கின்ற அன்பர்களுக்காக இந்த சேவை தொடர்ச்சியாக நாங்கள் செய்து வருகின்ற சூழலில் உங்களுடைய ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு உற்சாகத்தையும் ஒரு உத்வேகத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு, பிறந்த நாள் விவரங்களை மிக தெளிவாக முழுமையாக பதிவிட்டு உங்களுக்கான ஜாதக பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி. மேஷ ராசி அன்பர்களே, மிக அனுகூலமான கிரக சூழல்கள் உள்ள தினமாக இன்றைய தினமும் உங்களுக்கு அமையிருக்கிறது. குறிப்பிடத்தகுந்த கிரக நிலைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான தன்மையை அளிக்க இருக்கின்ற சூழலில், அனைத்து விதமான செயல்பாடுகளிலும் முழுமையான நிறைவுதனை பெறுகின்ற நாளாக மேஷத்திற்கு இன்றைய தினம் அமையும்.
குறிப்பாக ராசியில் அமர்ந்திருக்கின்ற சூரியன் சுக்கிரன் இந்த இரண்டு கிரகங்களும் உங்களுக்கான தலைமை பண்பையும் பொறுப்புணர்வோடு செயல்படுதல், அனைத்திலும் வெற்றி பெறுதல், எடுத்த காரியத்தில் தடைகள் இல்லாமல் சாதகமான சூழலை உங்களுக்கு ஏற்படுத்துவது போன்ற நிறைவான பலன்களை செய்கிறது. கூடுதலாக இரண்டாம் பாவகாதிபதியும் சரி, இரண்டாம் பாவகத்திற்கும் சரி, பெரிய அளவிலான பாவ தொடர்புகள் இல்லாத சூழலில் வழக்கத்தை விட பணத்தனப்புழக்கங்களில் மிக சாதகமான சூழல்கள் உண்டு. மூன்றாம் பாவகாதிபதி கடுமையான முறையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற சூழலில் இளைய சகோதர உறவுகளோடு அளவான உறவு முறைகளை வைத்துக் கொள்வதும் பெரிய அளவில் யாருடைய உதவிகளையும் நம்பாமல் தவிர்ப்பது நன்றதாக இருக்கும். கூடுமானவரை உயர்கல்வி பயிலுகின்ற மாணவர்கள், குறிப்பாக கணிதம் சார்ந்த துறை அமைப்புகளில் பயிற்சி எடுக்கிறவங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்கள். கற்றலில் நிறைய சிக்கல்களும் தடைகளும் ஏற்படலாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்வது ரொம்ப அவசியம்ங்க. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா ஐந்தாம் பாவகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் வலிமையாக இருக்கிறாருங்க அப்படிங்கிற தன்மையில் சிம்ம வீடும் வலுப்பெற்றிருக்கிறதுங்க அப்படிங்கிற சூழல் எல்லாமே நிறைவான தன்மையை உங்களுக்கு தர இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விதமான சூழல்களும் உங்களுக்கு ஏற்றாற்போல் ஒத்து வரக்கூடிய தன்மைகள் உண்டு. கூடுமானவரை ஆரோக்கிய நலனில் அக்கறை செலுத்துங்கள். நரம்பு சம்பந்தமான உடல் உபாதைகளோடு தொந்தரவில் இருக்கின்ற மேசராசியினரெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்கள். ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறை செலுத்துங்கள். ஏனாதானோ என்று இருக்க வேண்டாம், சிக்கல்களை ஏற்படுத்திவிடும் அப்படிங்கிறதால உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. கடன்காரர்களிடத்திலிருந்தும் ஒதுங்கி இருப்பது சிறப்பு. மற்றபடிக்கு மேசராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்குமே இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாளாகவே இன்றைய நாள் அமையிருக்கிறது. அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்துட்டிங்கன்னா கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு செல்வாக்கும் சொல்வாக்கும் மேம்படுகின்ற நாளாகவும், பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக சூழல்கள் அதிகரிக்கின்ற தினமாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட சூழல்கள் கனிந்து வரக்கூடிய தினமாகவும் இன்றைய நாள் அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, அனைத்திலும் அனுகூலத்தை பெறப்போகிறீர்கள். இன்னும் ஒரு சில தினங்களில் வலுவான சூழலில் உங்களுடைய ராசி மாறுகின்ற தன்மை, அதாவது நல்ல நிறைவான ஒரு சூழலில் குரு பகவானே உங்களுடைய ராசிக்குள் வந்து விட்டார். இனி அடுத்த வரப்போகின்ற நாட்களில் எல்லாம் நீங்கள் தொட்டது அனைத்தும் துளங்க போகின்ற தன்மைகள் உங்களுக்கு ஏற்பட போகிறது. மிக சிறப்பு வாய்ந்த நாளாக ரிஷபராசிக்கு இன்றைய தினம் அமையும். உங்களுடைய எண்ணம், சிந்தனை, செயல்பாடுகள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் உயர்வும் ஏற்றமும் தன்னம்பிக்கையும் பெருகுகின்ற நாளாக இன்றைய தினம் அமையிருக்கிறது. ஆண் குழந்தைகள் இல்லாமல் அதை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற தம்பதியினர்களுக்கு ஆண் குழந்தை கிடைப்பதற்கான சூழல்களை எல்லாமே இந்த குருபெயர்ச்சி உங்களுக்கு நிறைவாக அளிக்கப் போகிறது. அனைத்து விதமான தன்மைகளிலும் நல்லதொரு அனுகூலத்தை நீங்கள் பெறப்போகின்ற பயிற்சியாக இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு இருக்கும். எந்த சூழலிலுமே பார்த்துட்டிங்கன்னா மூன்றாம் பாவகாதிபதி நல்லதொரு வலிமையான தன்மையில் இருக்கிறபடியால் உங்களுடைய இளைய சகோதரர்களுடைய உறவு முறைகள் நல்ல விதமாக இருக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு ஏற்றமும் முன்னேற்றமும் சிறப்பாக இருக்குதுங்க. எந்த நிலையிலுமே தைரியத்தையும் வீரியத்தையும் கைவிட வேண்டாம். மிகப்பெரிய அளவில் உற்சாகத்தோடு செயல்பட்டு வெற்றி காண்பதற்கான கிரக சூழலெல்லாம் இருக்கிறதால அதை நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்வது நல்லதுங்க. படிக்கின்ற மாணவர்கள் படிக்கிறதுல அதிக அக்கறை செலுத்துங்கள். செல்போனை கையில் எடுப்பதை முழுமையாக தவிர்ப்பது நல்லதுங்க. தாயார் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரிஷபராசியினருக்கு நல்லதொரு உகந்ததான சூழலை மிக நிச்சயமாகவே ஏற்படுத்தும். எந்த சூழலிலுமே வாகன பிரயாணங்களில் மெதுவாக போக பழகி கொள்ளுங்கள். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம், வெளியூர் வெளிமாநிலம் தொடர்பான செயல்பாடுகளில் கொஞ்சம் நிதானமாக இருப்பது நல்லதுங்க. பணிபுரிகின்ற இடங்களில் பொறுமையும் நிதானமும் அவசியம். சுயதொழில் புரிகின்ற அன்பர்களுக்கு லாபத்தன்மைகள் மேம்படும். பங்குதாரர்கள் அனுகூலமாக இருப்பார்கள். உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாகவே எதிர்பாராத சில அதிர்ஷ்டங்களும் அனுகூலங்களும் கிடைக்கப் போகின்ற நாளாக ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறப்பு வாய்ந்த தினமாக இன்றைய நாள் அமையப் போகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய தினமாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் நிகழ்கின்ற நாளாகவும், மிருகசிரேஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் பெருவெற்றி கிடைக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் அனுகூலமில்லாத தன்மையில் இருக்கிறார். அதை கொஞ்சம் புரிந்து செயல்படுவது நல்லதுங்க. குரு பகவான் உங்களுடைய ராசியின் 12 இடத்திற்கு வந்து விட்டார். அதாவது 12 இடத்திற்கு வந்திருக்கின்ற குரு பகவான் நிறைய சுப விரய செலவுகளுக்கான சூழல்களை இனிமேல் உங்களுக்கு ஏற்படுத்தப் போகின்றார். 12 பாவகாதிபதியும் 11 இடத்தில் இருக்கிறதால சுப விரய செலவுகள், திருமணம், புதிதாக வீடு வாகனம் வாங்குகின்ற நிகழ்வுகள், ஆடை ஆபரண சேர்க்கை போன்ற நல்ல விதமான மகிழ்ச்சியான சூழல்கள் குடும்பத்தில் ஏற்பட போகிறது.
ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தக தொழில் புரிகின்ற மிதுன ராசியினர் நல்லதொரு அனுகூலத்தை அடையிருக்கின்றீர்கள். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் சாதகமாக அமையிருக்கின்றது. ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சுற்றுலா சென்று வருவதற்கான சூழல்களும் நல்ல விதமாக அமைகின்ற தினமாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் அமையும். இரண்டு குடைய சந்திரனும் பரவாயில்லை அப்படிங்கிற தன்மையில் தேய்பிறை அஷ்டமி நவமி நிலையில் இருந்தாலும் அவருடைய அவிட்ட நட்சத்திர சாரம் உங்களுக்கு அனைத்திலும் அதிர்ஷ்டத்தை இன்றைய தினம் நிச்சயமாகவே தரப்போகிறது. குறிப்பாக 4 மற்றும் 10 பாவகங்கள் இருக்கின்ற ராகு கேதுக்களை நம்ப வேண்டாம். அறிமுகமில்லாத நபர்களிடம் தேவையில்லாத உங்களுடைய ரகசியங்களையோ முக்கியமான விஷயத்தை பேசுறது தவிர்ப்பது நல்லதுங்க. வேற்று மதம் வழி இனம் பேசக்கூடிய சகோதரர்கள் மூலமாகவும் மன வருத்தங்கள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது சிறப்புங்க. எந்த நிலையிலுமே பார்த்துட்டீங்கன்னா மாணவர்களுக்கும் சரி, தொழிலாளர்களுக்கும் சரி, சுயதொழில் செய்கின்றவர்களுக்கும் கொஞ்சம் தடுமாற்றமான தன்மைகள் இருக்கும். கவனத்தோடு இருப்பது நல்லது. ராசிநாதன் பலவீனம் அடைவது ஒரு மாதிரியான விஷயம் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு அனைத்திலும் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிப்பது பொதுவாக அனைத்து மிதுன ராசியினருக்குமே சாதகமான தன்மைகளை ஏற்படுத்தும். ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா உடனடியாக உங்களை விட அதில் வந்து நல்லதொரு சீனியராக இருக்கிறவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு அந்த விஷயத்தை செய்வது இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான சூழலாக இருக்கும். பொதுவாக மிதுன ராசிக்காரர்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மிருகஸ்ரீச நட்சத்திர அன்பர்கள் பொறுமையோடு இருப்பது நல்லது. திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் நிகழ இருக்கிறது. புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பாராத வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையும். கடக ராசிக்காரர்கள் மிக கவனத்தோடு இருக்க வேண்டிய தினமாக இன்றைய நாள் அமையுதுங்க. பொதுவாகவே கிரக சஞ்சாரங்கள் வலிமை இல்லாத தன்மையில் இருக்கிறது. அதாவது ராசியினுடைய 7 இடத்திலே சந்திரன் அமர்ந்து ராசியை தொடர்பு கொள்வது சிறப்பு தான் அப்படின்னாலும் பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய அந்த 9 பாவகத்தில் செவ்வாய் ராகு புதன் போன்ற அனுகூலமில்லாத கிரக சூழல்கள் இருக்கிறதால சுயதொழில் புரிகின்ற கடகராசி என்பவர்களுக்கு பெரிய அளவில் நெருடல்களும் அனுகூலமில்லாத தன்மையும் இருக்கும். கூடுமானவரை புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லதுங்க. எந்த சூழலிலும் பூர்வீக சொத்துக்களை பிரிப்பதில் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். தகப்பனாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் அதிக அக்கறை செலுத்துவது நல்லதுங்க. 9 இருக்கின்ற ராகு அனைத்திலும் தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறதால பங்காளி வகை உறவுகளோடு பொறுமையோடு நடந்து கொள்வது சிறப்பான தன்மையாக இருக்கும். எந்த நிலையிலுமே 8 இடத்தில் இருக்கின்ற இந்த அட்டமச்சனி காலம் அப்படிங்கிற சூழல் அனைத்திலும் உங்களுக்கு குழப்பத்தையும் ஒரு நிறைவில்லாத தன்மையும் ஏற்படுத்துங்கிறதால நிதானமாக இருப்பது நல்லது. குரு பெயர்ச்சியாகி இன்றைய தினம் ரிஷபத்திற்குள் 11 இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கார். அதாவது உங்களுடைய 6 அந்த வீட்டிற்கு 6 மறைந்து 11 இடமான லாபஸ்தானத்துக்குள்ள வந்திருக்கிறதால ஒரு சில கடகராசி என்பர்களுக்கு பணிபுரிகின்ற இடங்களில் நீங்கள் எதிர்பார்த்த ஊதிய உயர்வோ பணி நிரந்தரம் இடமாற்றம் போன்ற விஷயமெல்லாம் நல்ல விதமாக நடைபெற இருக்குங்க. அதாவது நகைக்கடை தொழில், பண அடகு கடை வச்சு நடத்துறவங்க, கூடுதலாக பணத்தை மட்டுமே முதலீடாக வைத்து தொழில் நடத்துகின்றவர்கள், இனிப்பு வியாபாரிகள், மஞ்சள் வியாபாரிகள் போன்ற அனைத்து துறை கடகராசி என்பவர்களுக்கும் இந்த குருபெயர்ச்சி சாதகமான நல்லதொரு பலன்களை இன்றைய தினம் முதல் செய்ய இருக்கிறது. இன்றைய நாள் உங்களுக்கு நிறைவான பொருளாதார சூழல்களை வழங்குகின்ற நாளாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். உத்தியோகத்திலும் மேன்மை உண்டு. அதே போல் சுயதொழில் புரிகிறவங்களுக்கு சிறப்பான விஷயமெல்லாம் இருக்குது. பாக்கியஸ்தானம் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கிறதால கொஞ்சம் புதிய முதலீடுகளை மட்டும் தவிர்ப்பது சிறப்பான சூழலாக கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமையும். பொதுவாக தொட்டது தொடங்குகின்ற தினமாகவே இந்த நாள் கடகராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும் இருக்கப் போகுதுங்க. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் 6. புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் பொறுமையாக இருப்பது நல்லது. பூசம் நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது சிறப்பு. ஆயிலி நட்சத்திர அன்பர்களுக்கு தொட்டது தொடங்குகின்ற தினமாக இன்றைய நாள் அமைய இருக்கிறது. சிம்ம ராசிக்காரர்களே, சிக்கலான சூழல் எல்லாம் உங்களை விட்டு விலகி வந்துருச்சுங்க. தற்பொழுது 10 இடத்துக்கு குரு பகவான் வந்திருக்கார். அவர் தன பாவகம், குடும்ப வாக்கு பாவகத்தை பார்க்கிறார். தன லாபாதிபதியான புதன் மிகப்பெரிய அளவில் சிக்கலை சந்தித்து கொண்டிருக்கின்ற சூழலில் குருவின் பார்வை குடும்பத்திலையும் சரி, பொருளாதார விஷயங்கள்லையும் பணப்புழக்கத்திலையும் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லதொரு அனுகூலத்தை செய்கின்ற தன்மை இன்றைய தினம் நிச்சயமாகவே இருக்குங்க. 10 இடத்தில் இருக்கின்ற குரு சிம்மராசியில் இருக்கின்ற வங்கி பணி, ஆசிரிய பணி, நிதித்துறை, நீதித்துறை, வழக்கறிஞர் பணி போன்ற உயர்ந்த உத்தியோக பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு பெயரையும் புகழையும் தேடித்தரப்போகிறது. இது போன்றதொரு துறையில் இருக்கிறவங்கள்லாம் இன்றைய தினம் முதல் நல்லதொரு அனுகூலத்தை நிச்சயமாகவே பெற இருக்கின்றீர்கள்.
கூடுதலாக விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் மாறுபட்ட சூழலில் விரைய பாவகத்தையே பார்க்கிறார் அப்படிங்கிறதால சுப விரைய செலவுகள் தாயார் வகை உறவு மூலமாக ஏற்படும், கவனமாக இருங்கள். திரவ சம்பந்தமான பொருள் வியாபாரம் செய்கின்ற நண்பர்களுக்கு அனுகூலம் இல்லாத சூழல் இருக்குங்கிறதால பால், பழம், காய்கறி, ஜூஸு, வெள்ளை நிறப் பொருள்கள், அரிசி வியாபாரம் இது போன்ற துறை அமைப்புகளில் தொழில் பண்ணுறவங்க புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லதுங்க. எந்த சூழலிலுமே சினிமா, கலைத்துறை, நாடக, எழுத்துத்துறை போன்ற அன்பர்கள் எல்லாம் நல்லதொரு அனுகூலத்தையும் எதிர்பார்த்த வாய்ப்பினையும் அடையப் போகிறீர்கள். தைரியமும் வீரியமும் அதிகரிக்க இருக்கிறது. அனைத்திலும் தன்னம்பிக்கை மேம்படும். எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கப் போகின்ற நாளாகவே இன்றைய தினம் அமையுதுங்க. உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் அனைவராலும் பாராட்டப்படத்தக்க வகையில் அமைய இருக்கின்றது. ஐந்தாம் பாவகாதிபதி அந்த வீட்டிற்கு ஆறில் மறைந்திருக்கிறார் இந்த பயிற்சியின் மூலமாக அப்படிங்கிற தன்மையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நம்ப வேண்டாம். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். சரியான நேரத்தில் குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வதும் உங்களுக்கு பெரிய அளவில் நல்லதொரு அனுகூலத்தையும் சிறப்பையும் தருகின்ற ஒரு தன்மை எல்லாமே இன்றைய தினம் ஏற்பட இருக்கின்றது. ஆறாம் பாவகம் நல்லதொரு வலிமையாக பார்க்கப்படுகிறது குரு பகவானால் அப்படிங்கிறதால அனைத்திலும் எதிர்பாராத ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நீங்கள் பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் சிம்மராசிக்கு அமைகிறது. தொழில்துறையினருக்கு போட்டி நிறைந்த நாளாக இருக்கும், கவனமாக இருங்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் ஏற்பட போகிறது. பூரம் நட்சத்திர அன்பர்கள் அனுபவபூர்வமான ஒரு சிறப்பை பெற இருக்கின்றீர்கள். உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் கவனத்தோடு இருப்பது நல்லது. கன்னியா ராசிக்காரர்களே, மிகப்பெரிய அளவில் ஒரு சிறப்பு தினை நீங்கள் பெறப்போகின்ற தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. ராசியை குரு பகவான் இன்றைய தினம் முதல் பார்க்க இருக்கின்றார். அதாவது ரிஷபத்திற்குள் குரு நுழைந்து விட்டார் அப்படிங்கிற தன்மையில் கடகத்திற்கு சிறப்புகள் நிறைந்த தினமாக எண்ணம், சிந்தனை, செயல்பாடுகள் அனைத்திலும் உயர்வு ஏற்பட போகிறது. ஒருபுறம் ராசிநாதனே 10 குடையவனாகி நீச்ச நிலையில் திக்பலம் இழந்து நிஷ்பலமாகி ராகு செவ்வாயோடு இணைந்திருந்தாலும் குருவின் பார்வை ராசியை வலுப்படுத்துகிறது அப்படிங்கிற தன்மையோடு இன்றைய தினம் உங்களுக்கு துவங்குகிறது. 12 குடையவன் 8 இருப்பதும், தன பாக்கியாதிபதி 8 இருப்பதும் நிறைய ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம், வெளியூர் வெளிமாநில தொடர்பான வியாபார அமைப்புகள் இருக்கிறவங்க அனுகூலத்தை பெற இருக்கின்றீர்கள். நீண்ட நாட்களாக பாஸ்போர்ட் விசா எடுப்பதில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்க போகிறது. கப்பல் சார்ந்த விஷயங்களில் மரைன் என்ஜினியரிங் போன்ற உத்தியோக அமைப்பில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு நல்லதொரு அனுகூலங்களும் உயர்வும் கிடைக்க இருக்கின்றது. கூடுதலாக தனியார் மற்றும் அரசு துறையில் நிர்வாகம் போன்ற உயர் பொறுப்பில் இருக்கின்ற கன்னிராசி என்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான தன்மைகளும் உண்டு. 9 இடத்தில் இருக்கின்ற குரு வலிமையான சூழலில் பார்த்துட்டிங்கன்னா 3 இடத்தை பார்க்கிறார் அப்படிங்கிற தன்மையில் கலைத்துறை என்பவர்கள் மிகப்பெரிய அளவில் அனுகூலத்தை அடைய இருக்கின்றீர்கள். இளைய சகோதரர்களால் நல்லதொரு உயர்வினை பெறுவீர்கள். உங்களுடைய தன்னம்பிக்கை இனி மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கின்ற தன்மையெல்லாம் இனி இன்றைய தினம் முதல் உங்களுக்கு துவங்க இருக்கிறது. எல்லா சூழல்களிலையுமே உங்களுக்கு வலிமையான கிரக சஞ்சாரங்கள் இருக்கின்ற தன்மைகளில் அனைத்திலும் வெற்றி கிடைக்கின்ற தன்மைகள் உண்டு. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டிட வாடகை, செவ்வாயினுடைய மருத்துவம் மற்றும் கான்ட்ராக்டர் போன்ற இந்த மாதிரியான தொழில் அமைப்புகள் இருக்கிறவங்க மட்டும் புதிய முதலீடுகளை தவிர்த்து கொள்வது சிறப்பான சூழலாக இருக்கும். எந்த நிலையிலும் கல்வி நிறுவனங்கள் வைத்து நடத்துகின்றவர்களுக்கு பெரிய அளவில் முன்னேற்றங்களும் சிறப்புகளும் ஏற்பட போகின்ற தன்மை எல்லாமே நல்ல விதமாக இருக்குங்க. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு உறுதியாக மாற்றம் நிகழ்கின்ற நாளாகவும், அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் பொறுமையோடு இருப்பது நல்லது. சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பாராத வெற்றி கிடைக்கின்ற நாளாக இன்றைய தினம் அமையிருக்கிறது. துலாம் ராசிக்காரர்களே, வலிமையான கிரக சூழலோடு இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாக துவங்கப் போகிறது. அதாவது 8 இடத்திற்கு குரு பெயர்ச்சியாகி 12 இடத்தை தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிறது. குருபெயர்ச்சி நிகழப் போகின்ற இன்றைய தினம் உங்களுக்கு அனைத்திலும் அனுகூலமே நிறைய இருக்கிறது. அதாவது 8 இருக்கின்ற குரு ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தக தொழில் புரிகின்ற துலாம் ராசியினருக்கு பெரிய அளவில் அனுகூலத்தை தரப்போகிறார். ஷேர் மார்க்கெட், பங்கு வர்த்தகம், அதிர்ஷ்ட வாய்ப்புகள், பினாமி சொத்துக்கள் போன்ற விஷயம் அனைத்திலுமே நல்லதொரு நிறைவினை நீங்கள் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் எல்லாம் அடையிருக்கின்றீர்கள். 5 பாவகத்தில் சாதகமில்லாத தன்மையில் சனி சஞ்சாரம் செய்வது ஒரு சில துலாம் ராசியினருக்கு குழந்தைகளின் மூலமாக சிறு சிறு மன வருத்தங்களை ஏற்படுத்தும் அப்படின்னாலும் நல்ல விதமான தன்மையாக ராசி சுக்கிரனே தொடர்பு கொள்கிறார் ராசிநாதன் அப்படிங்கிறதால வருகின்ற சிக்கல்களை சமாளிக்கின்ற தன்மையும் இன்றைய தினம் துலாத்திற்கு இருக்கிறது. தன பாவகம் இன்றைய தினம் முதல் வலிமை பெறுகிறது குருவின் பார்வையால் அப்படிங்கிறதால நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் இழுபறியாக இருந்து வந்த துலாம் ராசி இளைஞர்களுக்கு எதிர்பார்த்த வண்ணம்
திருமண வார்த்தைகள் உறுதி வார்த்தையாக மாற இருக்கின்றது. பணத்தனப்புழக்கங்கள் சிறப்பாக இருக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் நல்ல விதமாக முடிவை எட்டப் போகிறது. ஆசிரிய பணி வங்கி பணியில் இருக்கின்ற துலாம் ராசி என்பவர்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த உயர்வுகளும் மாற்றங்களும் நிச்சயமாக நிகழ இருக்கிறது. குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த சாதகமில்லாத தன்மைகள் மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கின்ற நாளாக இன்றைய நாள் முதல் துலாம் ராசி என்பவர்களுக்கு சிறப்பு வாய்ந்த தன்மைகள்லாம் நிகழ இருக்கின்றது. மூன்றாம் பாவகாதிபதி சாதகமில்லாத தன்மையில் இருக்கிறதால இளைய சகோதர உறவுகளை அளவோடு வைத்துக் கொள்வதும் தைரியம் வீரியம் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வதும் மிகச் சிறப்பான சூழலாக துலாத்திற்கு அமையும். இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் விளையாட்டு போன்ற துறைகளில் சாதகமில்லாத தன்மை இருக்குங்கிறதால கவனமாக இருங்கள். ஆரோக்கிய நலனில் அக்கறை செலுத்துங்கள். நீண்டதோறு பிரயாணங்களை பெருமளவு குறைத்து கொள்வது சிறப்பான சூழலாக துலாத்திற்கு இருக்கும். கடின முயற்சிக்கு பிறகு காரிய அனுகூலம் உள்ள நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டையன் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை. சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கின்ற தினமாகவும் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் நிதானமாக இருப்பது நல்லது. விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகின்ற தினமாக இன்றைய நாள் அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள் அனைத்திலும் உயர்வும் வெற்றியும் மாற்றமும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையிருக்கின்றது. வலிமையான சூழலில் குருபெயர்ச்சி ஆகியிருக்கிற தன்மையில் ராசியை குரு பகவான் சிறப்பித்து பார்க்கிறார் அப்படிங்கிறதால இதுநாள் வரை இருந்து வந்த உங்களுடைய அனைத்து செயல்பாடுகளிலும் இனி சிறப்பான நல்லவைகள் மட்டுமே துவங்கப் போகிற நாளாக இன்றைய நாள் அதற்கு விநாயகர் சுழி போடக்கூடிய தினமாக அமையிருக்கிறது. நீண்ட நாட்களாக நடைபெறாமல் இருந்து வந்த சில காரியங்கள் நடக்கும். சுயதொழில் புரிகின்ற அன்பர்களுக்கு லாபஸ்தானத்தை குரு பகவான் வலிமையாக பார்க்கிறதால லாப அமைப்புகள் மேம்படப் போகிறது. புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் எல்லாமே கைவரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்தவண்ணம் ஊதிய உயர்வு சம்பள உயர்வு போன்ற நல்ல விதமான அனுகூலமான தன்மைகள்லாம் நடைபெறப் போகிறது. மூன்றாம் பாவகத்தை வலிமையாக குரு பகவான் பார்க்கின்ற சூழலில் கலைத்துறை அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவு விருச்சிக ராசியைச் சேர்ந்தவங்கள்லாம் அடையப் போகிறீர்கள். குறிப்பாக நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருக்கின்ற தன்மைகளுக்கு புத்திர அமைப்புகள் கிடைப்பதற்கான சூழல்களும் திருமண வயதில் இருக்கின்ற ஆண் பெண் நிர்வாகருக்குமே மிகச்சிறப்பான வரன் அமைவதற்கான கிரக சூழல் எல்லாம் ஏற்பட இருக்கின்றது. வழக்கத்தை விட இனிமேல் உங்களுடைய தைரியம் வீரியம் இது எல்லாம் இயல்பாகவே விருச்சிகத்திற்கு அதிகமாக இருந்தாலும் இந்த குருவின் பார்வை மூன்றாம் இடத்திற்கு கிடைக்கிறதால இனி அனைத்திலும் மிளிர்கின்ற தன்மைகள் எல்லாமே ஏற்பட போகிறது. ஆன்மீக நாட்டங்களும் அது சார்ந்த பெரியோர்களினுடைய தொடர்புகளும் அதிகரிக்க இருக்கின்றது. குறிப்பாக நான்காம் இடத்தில் அர்த்தாஷ்டக சனியாக இருக்கின்ற சனியின் காரணமாக ஆரோக்கிய நலனில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். கவனத்தோடு இருப்பது நல்லது. குழந்தைகளினுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கவனம் செலுத்துங்கள். பெரிதாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எதையும் எதிர்பாராமல் இருப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். உபயோகமற்ற தேவையற்ற பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பதும் காரியத்தில் கண்ணோடு இருப்பதும் சிறப்பான சூழலாக இன்றைய தினம் விருச்சிக ராசிக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டையன் 7, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். விசாக நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. அனுசு நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் நீங்க போகிறது. கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு அனைத்திலும் மாற்றம் ஏற்படுகின்ற தினமாக இன்றைய நாள் அமையும். தனுசு ராசிக்காரர்களே, பெரிய அளவிலான கிரக சூழலோடு இன்றைய கிரக பெயர்ச்சி அப்படிங்கிறது ஆறாம் இடத்திற்கு குரு மாறியிருக்கிறார் அப்படிங்கிறது அனைத்திலுமே வந்து உங்களுக்கு நிறைவை தர இருக்கிறது. தனியார் துறையோ அரசு துறையோ எதில் பணியாற்றி வருகின்ற தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்களாக இருந்தாலும் பணி இடத்துல பணி நிரந்தரம் செய்யப்படாமல் நீண்ட நாட்களாக டெம்பரவரி போஸ்டில் இருந்து வந்த தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இனி பணி நிரந்தரமான சூழல் கிடைக்க இருக்கின்றது. வங்கி பணி, ஆசிரிய பணி மற்றும் நிதித்துறை, நீதித்துறை, கல்வி நிறுவனங்கள் வைத்து நடத்துகின்ற அன்பர்கள் போன்ற அனைத்து தனுசு ராசியினரும் நல்லதொரு உயர்வை பெற இருக்கின்றீர்கள். பத்தாம் பாவகத்தோடு குரு தொடர்பு கொள்வது மிகப்பெரிய அளவில் தொழிலில் ஒரு ஸ்டேபிலிட்டி அப்படிங்கிற ஒரு நிலைத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக மாற இருக்கிறது. கூடுதலாக அதே குரு 12 இடத்தை வலிமையோடு பார்க்கிறதால ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கைகூடி வரக்கூடிய தன்மையெல்லாம் தனுசுக்கு நிறைவாகவே இருக்கிறது. கூடுதலாக உங்களுடைய தன பாவகத்திற்கும் அந்த குரு பகவானினுடைய பார்வை கிடைப்பது மிக அனுகூலமான தன்மையாக இருக்கப் போகிறது. உங்களுடைய பேச்சிற்கு வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் இன்றைய தினம் நல்லதொரு மதிப்பு மரியாதையும் உயரப்போகிறது.
பண தணப்புழக்கங்கள் நல்ல விதமாக இருக்கும். நீண்ட நாட்களாக வராமல் இழுபறியாக இருக்கின்ற தன வரவுகள் நிறைவாக கிடைக்கப் போகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும் குறைவிருக்காது. நீண்ட நாட்களாக சந்திக்காத நண்பர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மன நிறைவை தர இருக்கின்றது. மனைவி கணவன் உறவுகளில் பொறுமையும் விட்டு கொடுத்து போவதும் நிதானமும் அவசியம். நெருங்கிய நண்பர்களை எந்த நேரத்திலும் ஒரு விதமான சூழலில் நம்பி அவர்களுக்கான அனைத்து உதவிகளையும் மனப்பூர்வமாக செய்கின்ற நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் குறைவிடும். கவனமாக படிப்பது நல்லது. குழந்தைகளால் சில அனுகூலங்களும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உண்டு. அனைத்து அமைப்புகளுமே பார்த்துட்டிங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்படைகின்ற ஆசைகள் நிறைவடைகின்ற உயர்வான நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் நிகழப் போகிறது. பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கிறது. உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் உயர்வினை பெறப்போகின்ற தன்மை இன்றைய தினம் முதல் நிச்சயமாகவே உண்டு. மகர ராசி அன்பர்களே, குரு பகவானினுடைய மாற்றம் இன்றைய தினம் நிகழ்ந்திருக்கிறது. அதாவது குருவாகப்பட்டவர் 5 இடத்திற்குள் பிரவேசித்திருக்கிறார். இந்த தன்மை வந்து நல்லதொரு சிறப்பான தன்மையாக இருக்கிறது. 3-12 குடைய திரைய விரையாதிபதியான குரு பகவானினுடைய பார்வை படக்கூடிய இடங்கள் பளிச்சென்று மேம்படும் அப்படிங்கிற தன்மையோடு குழந்தை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற, அதிலும் குறிப்பாக ஆண் குழந்தைக்காக ஏங்கி இருக்கின்ற மகர ராசிக்காரர்களுக்கு நல்லவிதமான குழந்தை கிடைப்பதற்கான தன்மைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வ அனுகிரகங்கள் நிரம்ப கிடைக்கப் போகின்ற தன்மையெல்லாம் இன்றைய தினம் முதல் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகிறது. குறிப்பாக ராசிநாதன் 2 இடத்துல தனித்த சூழலில் இருப்பது ஒரு சாதகமில்லாத தன்மை அப்படிங்கிற தன்மையில் குடும்பம் தனம் வாக்கு விஷயத்தில் கவனமாக இருங்கள். யாரையும் நம்பி பண உதவி செய்வது, ஜாமீன் கையெழுத்திடுவதை தவிர்ப்பது நல்லது. பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் கடுமையாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குங்கிறதால தேவையில்லாத வீண் விரைய செலவுகளை முற்றும் முதலுமாக தவிர்ப்பது உங்களுக்கு அனுகூலத்தை தரும். சுயதொழில் புரிகின்ற அன்பர்களுக்கு குருவின் 11 இட பார்வை லாபத்தன்மைகளை அதிகரிக்கும். சிறு குரு தொழில் புரிகின்ற மகர ராசியினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் கைவரப்பெறும். தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகின்ற அன்பர்களுக்கு உங்களிடம் பணியாற்றுகின்ற ஊழியர்கள் அனுகூலமாக இருப்பார்கள். அரசு மற்றும் தனியார் துறையில் பணியாற்றுகின்ற மகர ராசியினருக்கு சாதகமான தன்மைகள் நிகழ இருக்கின்றது. மாணவர்கள் நல்ல விதமான முறையில் படித்து உங்களுடைய செயல்பாடுகளால் அனைவரையும் ஆச்சரியப்பட வைக்க இருக்கின்றீர்கள். தாய் மற்றும் தாயாதி வகை உறவுகளால் அனுகூலங்கள் உண்டு. புதிதாக வீடு வாகனம் வாங்குவதற்கான முன்னெடுப்புகள் நடைபெறுகின்ற தினமாக இன்றைய நாள் இருக்கும். பங்காளி மற்றும் தகப்பனார் வகை உறவுகளோடு மகிழ்ச்சியான அனுகூலமான சில சம்பவங்கள் நடைபெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். எந்த நிலையிலுமே வெளியூர் வெளிமாநிலம் சார்ந்த பயண வாய்ப்புகளை சற்றே குறைத்து கொள்வதும், அதில் வந்து எந்த விதமான அனுகூலங்களும் இருக்காது, சிக்கலாக இருக்குங்கிறதால கவனமாக இருப்பது நல்லது. எந்த சூழலிலும் கணவன் மனைவி உறவுகளில் சிறப்படைகின்ற மகிழ்ச்சி வாய்ந்த நாளாக, தனவரவு நிறைந்த தினமாக இன்றைய நாள் இருக்கப் போகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு சங்கடங்கள் நீங்கும். திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் விலகும். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கின்ற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களே, பெரிய அளவிலான அனுகூலத்தை குரு தர இருக்கிறார். தன லாபாதிபதி போய் 4 இடத்தில் அமர்ந்து சுக்கரனுடைய வீட்டில் இருப்பது கூடுதல் சிறப்பு. சொந்த வீடு அமையாமல் நீண்ட நாட்களாக தொந்தரவு கொடுத்து வந்தவர்களுக்கு சொந்த வீடு அமையப் போகிறது. தாயாரினுடைய ஆரோக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் மேம்படுவதற்கான சூழல்கள்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல சிறப்பாகவே இருக்குங்க. 3 இடத்துல ராஜயோகாதிபதி சூரியன் சுக்கிரன் இணைந்திருக்கின்ற தன்மை, மனைவி மற்றும் நெருங்கிய நண்பர்கள் தொழில் பங்குதாரர்களால் சிறப்பான அனுகூலத்தை பெறப்போகிறீர்கள். 10 இடத்தை குரு வலிமையாக பார்ப்பது கூடுதல் சிறப்பு. அதோடு 8 இடத்தையும் குரு பார்க்கிறார் அப்படிங்கிறதால ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் வெளியூர் வெளிமாநில தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். நீண்ட நாட்களாக வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அதில் தடை தாமதத்தை மட்டுமே சந்தித்து வந்த கும்பராசியினருக்கு வெளிநாடு செல்வதற்கான சூழல்கள் நல்ல விதமாக அமைகின்ற நாளாகவும் இன்றைய ஒரு நாள் அதற்கான ஒரு தன்மைகளை உங்களுக்கு அளிக்க இருக்கின்றது. எந்த நிலையிலுமே கும்பராசியைச் சேர்ந்த கலைத்துறை என்பர்கள் உயர்வினை அடையிருக்கின்றீர்கள். மெடிக்கல் ஷாப் வச்சு நடத்துகிறவங்க, மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், செங்கல் சூளை, இது மாதிரியான தொழில்
தொழில்கள், கட்டிட கான்ட்ராக்டர்கள் மற்றும் கேட்டரிங் போன்ற செவ்வாயினுடைய தொழில் அமைப்புகள் இருக்கிறவங்க புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. இணையவழி வருமானம் அப்படிங்கிறது குறைவிடும்ங்கிறதும் அறிவு சார்ந்த தொழில்கள் மூலமாக வருமானம் ஈட்டுகிறவர்களுக்கு பின்னடைவான நாள்ங்கிறதால அதில் புதிய முதலீடுகள் செய்வதை தவிர்ப்பது சிறப்பு. 2 மற்றும் 8 இடங்களில் ராகுக்கேது இருக்கிறதால யாரையும் நம்பி பண உதவி ஜாமீன் கையெழுத்திடுவது, உறுதிவார்த்தை சொல்வதை தவிர்ப்பது நல்லது. வெளியில் பணம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வந்து கைக்கு சேர்றது கேள்விக்குறிங்கிறதால பணப்புழக்கத்தில் கவனமாக இருங்கள். வரவேண்டிய வரவுகளிலும் நிறைய தடைகள் இருக்கிறது. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். உயர்கல்வி படிப்பதற்கு நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் இடம் கிடைப்பதற்கான சூழல்களும் உண்டு. அமைதியும் ஆன்மீக சிந்தனைகளும் அதிகரிக்கின்ற நாளாக கும்பத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் விலகுகின்ற நாளாகவும், சதயம் நட்சத்திர அன்பர்கள் மேன்மை பெறப்போகிறீர்கள். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் நிகழ்கின்ற தினமாக இன்றைய நாள் அமையும். மீன ராசிக்காரர்களே, சிறப்பான ஒரு சூழலில் தனபாவகத்திலிருந்து வந்த ராசிநாதன் 3 இடத்திற்கு பயிற்சியாகிறார். 3 இடம் பொலிவு பெறப்போகிறது. மீனராசியைச் சேர்ந்த கலைத்துறையினர் உயர்வினை அடையிருக்கிறீர்கள். இளைய சகோதர உறவுகளோடு இருந்து வந்த முரண்பட்ட தன்மைகள் நீங்க போகிறது. வழக்கத்தை விட உங்களுடைய தைரியமும் வீரியமும் தன்னம்பிக்கையும் பல மடங்கு அதிகரிக்கப் போகிற நாளாக இன்றைய நாள் இருக்கப் போகிறது. குறிப்பாக நீண்ட நாட்களாக நெருங்கிய உறவினர் ஒருவரிடம் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த உதவி நல்ல விதமாக கிடைப்பதற்கான தன்மைகள் இன்றைய தினம் இருக்கிறது. சூரியன் சுக்கிரன், அதாவது சுக்கிரனை அஸ்தங்கதப்படுத்தி இருக்கின்ற சூரியன் 6 குடையவன் அப்படிங்கிறதால நீங்கள் எதிர்பார்த்த கடன் உதவிகள் வங்கி மற்றும் தனியார் அமைப்புகளிலிருந்து நல்ல விதமாக கிடைக்கும். அதன் மூலமாக புதிய வீடு வாகன சேர்க்கை எல்லாம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. திருமண சுபகாரியங்கள் இருந்து வந்த தடை விலகப் போகிறது. எந்த சூழலிலும் வாகன பிரயாணங்களில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக போவது நல்லது. ராசியிலேயே சாதகமில்லாத கிரகம் செவ்வாய் புதன் ராகுல இருக்கிறதால கோபத்தை கட்டுப்படுத்துங்கள், பொறுமையோடு இருங்கள். யாருக்கிட்ட என்ன பேசுறதுங்கிறத நல்லா தெரிஞ்சிட்டு பேசுறது நல்லது. ரகசியங்களை வெளியிட வேண்டாம். பொறுமை காப்பதும் நிதானத்தோடு இருப்பதும் நல்லது. காலில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். எலும்பு சார்ந்த ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான தன்மைகளும், ஒரு சிலருக்கு நரம்பு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதால ஆரோக்கிய நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. எந்த சூழலிலும் உங்களுடைய உத்தியோக நிலைகளில் வந்து பார்த்துட்டீங்கன்னா சக ஊழியர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து போங்க. சுயதொழில் புரிகின்ற அன்பர்களுக்கு லாபத்தன்மைகள் மேம்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். தொழில் பங்குதாரர்கள் வாழ்க்கை துணை மனைவி மூலமாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்குகின்ற நாளாகவும், கணவன் மனைவிக்கிடையே பிரியமும் சந்தோஷமும் அதிகரிக்கின்ற நாளாகவும், வெற்றி நிறைந்த தினமாகவும் மீனத்திற்கு இன்றைய தினம் அமையும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் நிகழ இருக்கிறது. உத்தரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு கவலைகள் தீரப்போகிறது. ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பாராத வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையப்போகிறது.